If you drink this water, yeah, just a sip of a water, okay, I'll give you £20. Last offer, you know. No, I can't do that. 14 Pro Max. I can't do that, bro. Come on, bro. Assalamu alaikum and baanu uravukale. Nigal kettukondirupadu Al Jazeera FM. சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும் ஒரு யூடியூபர் ஒருவர் பொதுமக்கள் புழக்கத்தில் இருக்கும் இடத்திற்கு சென்று ஒரு நபரிடம் கேட்கிறார், நீங்கள் முஸ்லீமா என்று. அதற்கு அந்த நபர் அல்ஹம்துலில்லா என்கிறார். பின்னர் அந்த யூடியூபர் கேட்கிறார், இது நோன் பிடிக்க மாதம், நீங்கள் நோன் பிடிக்கிறீர்களா என்று. அதற்கு அந்த நபரும், ஆம் சகோதரர், நிச்சயமாக என்கிறார். அப்படியென்றால் நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் ஒன்றை தர விரும்புகிறேன். அதாவது, இந்த போத்தலில் இருக்கும் நீரை அருந்தினால், அதாவது சிறிதளவு அருந்தினாலுமே கூட, உங்களுக்கு நான் 20 பவுன் தருகிறேன் என்று. இலங்கை மதிப்புப்படி கிட்டத்தட்ட 8000 ரூபாய். இப்போதே செய்தால் இப்போதே தருகிறேன், உங்களால் இதனை செய்ய முடியுமா என்று கேட்கிறார். அதற்கு அந்த நபரும் விளையாட்டாக பணத்தை எடுத்து, இந்த தண்ணீரை குடித்தால் 20 பவுனா என்று கேட்கிறார். அந்த யூடியூபரும் ஆம் என்கிறார். சிரித்து கொண்டே பணத்தை மீண்டும் கொடுத்துவிட்டு, இல்லை, இதனை என்னால் செய்ய முடியாது சகோதரரே என்கிறார். சரி, அப்படிக்கென்றால் உங்களுக்கு பணம் போதவில்லை என்றால் அதனுடன் இன்னும் இணைக்கிறேன் என்கிறார். பணமாக இல்லை, இந்த ஐபோன் 14 ப்ரோ மேக்ஸ் ஒன்றையும் சேர்த்து தருகிறேன் என்கிறார். மீண்டும் அந்த சகோதரர் விளையாட்டாக அந்த போனை எடுத்து, அது உண்மையா இல்லையா என்று திறந்து பார்க்கிறார். அதில் ஒரு ஐபோன் இருக்கிறது. மீண்டும் சிரித்து கொண்டே, இல்லை சகோதரரே, என்னால் இதனை செய்ய முடியாது என்கிறார். அதற்கு அந்த யூடியூபர், சரி, அப்படியென்றால் இவற்றுடன் சேர்த்து இன்னும் ஒரு ஐபோனை சேர்க்கிறேன் என்கிறார். இல்லை இல்லை, என்னால் இதனை செய்யவே முடியாது என்கிறார். அவரின் உறுதியான மனநிலையை உணர்ந்து கொண்ட அந்த யூடியூபர், சகோதரரே, இதனை நாங்கள் ஒரு சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காகத்தான் செய்தோம், உண்மையை கூற வேண்டுமென்றால் நானும் ஒரு முஸ்லீம் தான் என்கிறார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இறைவன் உங்கள் தோற்றத்தையோ உங்களையோ பார்ப்பதில்லை, மாறாக உங்கள் உள்ளத்தையும் இரு எச்சத்தையும் தான் பார்க்கிறான் என்று. சுபஹானல்லாஹ்.